அது 7 நிமிஷம் வரதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இடியாப்பம் சூப்பரா இருக்கா? ஆவி பறக்க செம்மையா இருக்கு. ஆவி பறக்க செம்மையா இருக்குது மக்களே. என்ன சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அந்த வெங்காயத்துக்கும் அந்த இடியாப்பத்துக்கும் அந்த முட்டைக்கும் சும்மா அடிபொடியா இருக்கும். வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன் மக்களே. நீ பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போதுக்கு முன்னால ஏதாவது ஒரு நல்ல சூப்பரான ஒரு அடிபடியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டோம்னா அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சும்மா சுத்திட்டு எடுத்துட்டு வரதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அப்ப வந்து எங்க வீட்டுல இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பம் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி பல ஆண்டுகளுக்கு முன்னே போட்டிருப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் இசி பீஸியாக செய்யக்கூடிய இடியாப்பம் ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முட்டைக்கறி. முட்டைக்கறின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காப்பி கடையில் போனால் சப்பாத்தி முட்டைக்கறி சாப்பிடமா இல்லையா? இந்த அது என்னது, இந்த ட்ரெயினில் சப்பாத்தி முட்டைக்கறி ரொம்ப ஃபேமஸ், வித்துட்டு வருவாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்து வாங்கணும். ட்ரெயினில் வாங்கி ஒரு தடவை நான் பட்ட பாடு. இந்தியா ட்ரெயின்ல சப்பாத்தி முட்டை குருமா இல்ல முட்டைக்கறி. ஓகே, சோ அதனால அதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் எடுத்துட்டு இருக்கேன். முட்டை ஏற்கனவே இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து வியாபப்பட்டாச்சு கேட்டீங்களா? இங்க அழகா வந்து ட்ரிங்க்ஸ் பிரெட் பட்டர் அப்படி வந்து அழகான பொம்பளைங்க தள்ளிட்டு வருவாங்க. நம்ம ஊர்ல இப்ப அந்த மாதிரி பெரிய ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதாவது நம்ம ஊர்ல அந்த கத்திட்டே வருவாங்களே, டீ காப்பே 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 சாய் 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 ஒண்டா ஒண்டா ஒண்டா. ஏற்கனவே வந்து வறுத்த மாவுகள் தான் லைட்டா வறுக்கணும், லைட்டா சூடாக்கணும். ஓகே, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப 2 கப் நான் இடியாப்ப மாவு, 2 கப் வேணுமா நமக்கு? போதும். இடியாப்பத்துக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இடியாப்ப மாவு அவ்வளவு சில்கியா, அவ்வளவு ஒரு பட்டு போல இருக்கணும். பட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கணும். தீய பாருங்க, தீயெல்லாம் ரொம்ப கம்மியா தான் வைக்கணும். இடியாப்பம் செய்யும் போதே கையெல்லாம் மென்மையா இருக்கணும். பாருங்க வெளியில மணி 9, எங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில ஒரே மழையும் கூட்டமாதான் கிடக்கும். இனி இது வந்து கிறிஸ்துமஸ் வரக்கூடிய செடி எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, வச்சாச்சு. முட்டை வந்துகிட்டு இருக்குது, அடுப்புல மாவு வந்து வறுத்துக்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல பக்கத்துல அப்படியே இந்த வெங்காயத்தை வெட்டி வச்சிடலாம். ஒன்னும் ஒரு ஒரு வேலை நடக்கும்போது இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பெண்களின் சிறப்பு, அதாவது மல்டி டாஸ்கிங். அது ஆண்களுக்கு அந்த அளவுக்கு வராது. அது முழுமையா நான் ஒத்துக்கிறேன். அது எல்லா இடத்துலயும் அது வந்து தப்பு. இதெல்லாம் ஒரு ஒருத்தங்களுக்கு எது எது யார் யாருக்கு வருதோ அது அதுதான் அவங்கவுங்க சொல்ல முடியும். இதுல வந்து ஐயோ ஆம்பளைங்களை குறை சொல்றீங்க, பொம்பளைங்களை கூட்டி சொல்றீங்கலாம் கிடையாது. சில இடங்கள்ல வந்து பொம்பளைங்களுக்கு புத்தி பெண் புத்தியா இருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்ல வந்து சில நேரங்கள்ல பொம்பளைங்க வந்து கொஞ்சம் இதா இருப்பாங்க. அப்படித்தானே? அதனால அது அவங்கவுங்களுக்கு வர்றது வந்து அவங்கவுங்க பெருசா பேணி போற்றி பாதுகாத்துக்கிட வேண்டியதான். நான் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், தேவையான நோட் பண்ணிக்கோங்க. நோட்டிங் சொல்லுங்கள். அதாவது 4 பாயிண்ட், அதாவது 4 வகையான மனசு இருக்குது. ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல், இம்மா 4 வகையான ஸ்டேட் இருக்குது. சரியா? ஃபிசிக்கலை வந்து ஆம்பளைங்க பலம், பொம்பளைங்க வீக்கு. மென்டலில் வந்து பெண்களுக்கு பலம், ஆம்பளைங்க வீக்கு. அடுத்து எமோஷ்னலில் வந்து பெண்கள் வீக்கு, ஈஸியாக எழுதுருவாங்க, ஆம்பளைங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஸ்பிரிச்சுவலில் வந்து பொம்பளைங்க ஸ்ட்ராங்கு, ஆம்பளைங்க வீக்கு. இதுதான் வந்து ஆம்பளைங்க பொம்பளைங்க உள்ள வித்தியாசம். இதை பேலன்ஸ் பண்ணால் லைஃப் சூப்பராக இருக்கும். இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் ஃபியூச்சரில் கொடுக்குறேன். ஓகே, வீட்டு ஜாமியாக இருக்கு. இல்லை மக்களே, உண்மையாகவே எனக்கு வந்து இது சம்மந்தமெல்லாம் ஒரு சேனலாக இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். கலர் எந்த தூக்கிறோம் தூக்கிறோம் இருக்கிற டைமில் சேஞ்ச் ஆகிடும். தெரியுமா? ஆமாம், இருக்கிற மட்டும். அதே போல் இந்த நான் இந்த இது சேமியா பண்ணும்போது வறுப்போம், அட வெள்ளையத்தான் இருக்கும் பார்த்தா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஓகே,
இந்த மாவை இன்னொரு பாத்திரத்தில் இப்படி கொட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியில். ஓட்டி பிடிக்காமல் இருக்கும். ஆமாம், ஓட்டி பிடிக்காமல் இருக்கும். லைட்டு வார்ம் வாட்டர் இல்லைன்னா பச்சை தண்ணியில் இந்த மாவை கலந்துக்கணும். கொதிக்கலாம் வச்சிடக்கூடாது, வேகம் வச்சிடக்கூடாது. இதை விட ஒரு ஈஸியான வேலை உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாமே ஈஸி நினச்சா ஈஸி, கஷ்டம் நினச்சா கஷ்டம். நினைக்கிறது ஒன்று இருக்குது, தன்மையை பொறுத்தும் இருக்குது. சில நேரங்களில் சில வேலைகளுக்கு கஷ்டம்தான், சொல்லிதான் ஆகணும். நீள நிலமாக வெட்டிக்கணும். நீள நிலம், இந்த கறிக்கு வந்து முட்டை கறிக்கு நீள நிலமாக வெட்டிக்கணும். ஆக்சுவலாக இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு போடுவாங்களே பூரி மசாலா போல, பூரி மசாலாவுக்கும் எப்பவுமே நீள நிலமாக தான் வெட்டணும். அது எதுக்குன்னு ஒரு கட்டு இருக்குது அந்தந்த கறிக்குன்னு, சும்மா இஷ்டம் போல எல்லாத்தையும் மனசுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் அப்போ அந்த டேஸ்ட்டும் வந்து எதிர்பார்க்க முடியாது. சில போனால் முடிவேட்டிலே பல கட்டுகள் இருக்குது. போலீஸ்க்கு ஒரு கட்டு இருக்குது, அந்தந்த ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு கட்டு இருக்குதுல்ல, டீனேஜுக்குன்னு ஒரு கட்டு இருக்குது, டீனேஜுக்குன்னு ஒரு கட்டு இருக்குது. ஒரு மாதிரி பந்தா பழம், அதாவது அந்த அது என்னது மிரட்டன், ஒரு மிரட்டன் கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு கட்டு இருக்குல்ல, அதே மாதிரி சாமியார்களுக்கும் கட்டு இருக்கு. சாமியார்களுக்கு ஒரு கட்டு இருக்குது. சூப்பரா இருக்கு. அப்படியே ஓடி 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 இந்த வருஷம் டிசம்பரும் வரப்போகுது. அடுத்த வாரம் December 1. ஓகே, காலம் வந்து ஓடுகிறது தெரியவே மாட்டேங்குது. போன வருஷம் மாஸ்க் போட்டுட்டு கலைஞ்சிட்டு கிடந்தோம். ஆமா, முட்டை ரெடி, மாவும் ரெடிங்க. ஓகே, இனி ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு. என்ன வேலை? இதில் வந்து இடியாப்ப சில்ல மட்டும் எடுக்கணும். சில்லா? இடியாப்ப சில்லு உள்ள இருக்கும். இடியாப்ப சில்லு எடுத்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவணும். இது கிச்சனில் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும்போது எவ்வளோ வேலை நடக்கும் தெரியுமா? குயிக்காக. ஆமாம், குயிக்காக எவ்வளோ வேலை நடக்கும். ஈஸியாக இருக்கும் இந்த மாவு அதை போட்டு இது பண்ணுறதுக்கு. இனி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இடியாப்பம் வந்து இட்லி பாத்திரத்தை தான் எடுக்கேன். வா, சூப்பராக வருது. ஈஸியாக இருக்கா? ஆ, ஈஸியாக இருக்கு. ஓகே, 2 இது ஒரு ஈடு இட்லி மாதிரி, ஒரு ஈடு ரெண்டு ஈடு நீங்கள் சொல்வீங்களா? ஈடு. ஆமாம், அப்படி தான் வரும். அதில் ரொம்ப ஈஸின்னு அறிவை பாருங்க. சும்மா வந்து சும்மா பர்கர் அது மட்டும் இல்லாமல், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டு இடியாப்பம் இந்த சுட்டு எடுக்கலை, புளிஞ்சு எடுத்துருக்குது. ஓகே, 3 சேர்ந்து புளிஞ்சிருக்குது. ஏசப்பா ஆண்டவரை, என்ன செய்யுது? 3 புளிஞ்சதுனால கஷ்டம் நினச்சிக்காதுங்க, ரொம்ப ஈஸி. ஈஸி, சும்மா அவனை இதை சும்மா அவன்கிட்ட காணிக்கிற காரணம் தான் இது பண்ணணும். ஸோ இனி இதை வச்சுட்டு ஒரு 10 இல்லை 15 தான் மக்களை இது வேகணும். அடுத்தது வந்து அங்கே நம்ம அடுத்த ஐட்டம் ஆரம்பிது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்குள்ள நமக்கு வந்து முட்டைக்கறி வச்சிடலாம். முட்டைக்கறி ரொம்ப ஈஸி. இந்த இடியாப்பத்தை விட ஈஸி இந்த முட்டைக்கறி. ஓகே, ஸோ இந்த முட்டையெல்லாம் அவிக்கிறதுக்குள்ள டைம் தான். முட்டையெல்லாம் அவிச்சு வச்சுருக்குது. 2, 4, 6, 7 ஆமாம், 7 முட்டை. ஒரு அழுகு ஒரு முட்டை கம்மி. ஓகே, அவிச்சு வச்ச முட்டையை இந்த மாதிரி இடையில இப்படி ஸ்லிட்டு போட்டு வச்சுக்கலாம். எல்லாம் அங்கே வேலை இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வேலை நடந்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டக்குன்னு முடிக்க முடியல. ஏன்னா இதிலே நின்று அப்படியே ராவி ராவிக்கிட்டு நாளைக்கு இன்னைக்கு நாளை கழிச்சு ஒரு இடத்துல நிற்கலாம். அதான் வந்து இந்த சமையல் வந்து ரொம்ப கடுப்பாகுது.
கடுகு, ஓகே, கொஞ்சமாக சோம்பு. மூணு வெங்காயம் நான் இந்த மாதிரி இளங்கலமாக வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தீ வந்து ரொம்ப மிதமாக இல்லை கம்மியாக தான் இருக்கணும், கூடுதலாக இருக்கவே கூடாது. ஒரே ஒரு மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கை பார்த்துங்க, இது பேஸ்ட் கிடையாது, இந்த மாதிரி வெட்டி போட்ட பார்த்தோம். ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர். வெங்காயத்தில் தான் இருக்குது நம்ம சீரை, அந்த இது வெங்காயம் தான் அதில் ஹீரோ. ஆமாம், வெங்காயம் தான் ஹீரோ, அதனால் ஹீரோ வந்து விட்டு கொடுக்காமல் செய்யுங்க. இதில் வந்து இதை நல்லா போட்டு வளர்த்தலாம். வளர்த்துறதுன்னு சொல்கிறது ஜஸ்ட் அந்த ட்ரான்ஸ்பரன்சி, அந்த ஒரு மாதிரி இந்த வெந்து வரும்ல கலர், கிளர் எதுவுமே சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதனால் கலர் வந்து அந்த அந்த ட்ரான்ஸ்லூஷன் சொல்லும்ல அந்த இதுக்கு வரணும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே நான் அடுத்த காரி என்னங்கன்னு ஆகப்பாட இதில் ஒரு கறி மறந்தாச்சு. ரெண்டு வத்தல் முதல்ல நீங்கள் போட்டிருக்கணும். ரொம்ப ஈஸி இது. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும். அடுத்த ஐட்டம் கருவேப்பிலை. இப்போ ஒரு நல்ல ஒரு மணம் வருதா? ஆ, பாருங்க இந்த கலர் இப்படி வந்து வரணும். கலர் சேஞ்ச் ஆகிருக்குதா? இந்த இவ்வளோதான் சேஞ்ச் ஆகணும். இதுக்கு மேலே இனி கலர் சேஞ்ச் ஆனா வந்து தவறு. ஓகே, இதில் இனி தண்ணி ஊற்றணும். வெண்ணி தண்ணியும் பச்சை தண்ணியும் ஊற்றணும். தண்ணி எப்படின்னா இது நல்லா முங்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொதி கொதிக்க விடணும் இந்த வெங்காயம் வச்சது. ஸோ அது லைட்டாக கொதிக்கிட்டு கொதித்த பார்த்து தான் நம்ம மசாலா எல்லாம் போடணும். இங்கே பாருங்கள், நம்ம இடியாப்பத்தை பாருங்கள், லைட்டாக வெந்துருச்சுதுன்னு நினைக்கிறேன். இவர் சூப்பராக வந்திருக்குதுல்ல. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கணும். ஓகே, இதுக்கு டேஸ்ட் என்ன தெரியுமா? இந்த முட்டை கறிக்கு இந்த வெங்காயம் இந்த தண்ணி கூட கடந்து வேகல்ல, இதுதான் இதுக்கு டேஸ்ட். பார்த்துக்கணுமா, பார்த்துக்கணும் பாருங்க. வெங்காயத்தினுடைய அந்த கலர் எல்லாம் அந்த தண்ணியில் வருது பாருங்க. இவ்வளோ கிளியர் வாட்டர் எப்படி இருக்குது, வெங்காய கலர்ல இருக்குல்ல. ஆமாம், அதான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குது. எல்லாம் ஈஸியாக செய்யறது கடைகளில், அதான் அந்த ரோட்டு கடை கடைகள்லாம் அங்கெல்லாம் வந்து நிறைய அந்த அந்த மசாலா போட்டோம், அந்த மசாலா போட்டோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், வதக்கணும், பறக்கணும், அப்படிலாம் வந்து இருக்காது. லைட் லைட்டாக போட்டு செய்வாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஓலை இனி மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் வத்தப்பொடி. ஓகே, மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கு தேங்காயோ ஹீங்காயோ எதுவுமே ஊற்றாண்டாம், சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ அஞ்சு நிமிஷம் வச்சா வெந்துடும். ஒரு சொல்லுக்கு இருக்கட்டேன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை போட்டு விட்டுறலாம். அதோட வெந்துருச்சுது, அவ்வளோ. ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சுருப்பேன், அஞ்சு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். இது எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வருது பாருங்கள் லைட்டாக. இதுக்கு எண்ணெயில் நிறைய ஊற்றவே வேண்டாம், எவ்வளோ ஈஸி பீசி லெமன் ஸ்குவீசி மக்களே, அதில் அவ்வளோ முட்டையும் போட்டு விட்டுடலாம். இதோட ஈஸியாக ஒரு ரெசிபி யாராலையும் பண்ண முடியுமா நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நினைக்கல, இது நல்லா ரொம்ப ஈஸியாக இருக்கு, ரொம்ப ஈஸி. ஓகே, இதில் எதுவும் ஊற்றக்கூடாது, தேங்காய் பழம் தக்காளி எதுவும் போட வேண்டாம், வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான நம்ம இடியாப்பம் வந்திருக்கோம் பார்ப்போம். ஒரு அஞ்சு ஒரு ஏழு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரதான். எப்படி இருக்குன்னு பாருங்க, இடியாப்பம் சூப்பராக இருக்கா? பிறக்க செம்மையாக இருக்கு, ஆவி பிறக்க செம்மையாக இருக்குது மக்களே, என்ன சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இடியாப்பம் வந்துருச்சுது. இடியாப்பம் வேகக்கூடிய டைமில் நம்ம முட்டைக்கறி வந்துருச்சுதுக்கு ஆண்டவரே எசப்பா. இதோட வந்து ஒரு ஈஸி ரெசிபி நான் இது பண்ண முடியாது. ஓகே, இடியாப்பம் சின்ன சின்ன இடியாப்பமாக தான் இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படி ஹோட்டல் ஸ்டைலில் கொடுக்காம அப்படி கொடுத்தா அதை எடுத்து அப்படி சாப்பிட்றதுக்கு இட்லி மாதிரி இப்படி வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஆ, பஞ்சு போல சாஃப்ட்டு சாஃப்ட்டு என்னாச்சு சாஃப்ட்டு. மக்களே இனி வந்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்க. நான் இப்போ ஒரு நாலு இடியாப்பம் எடுத்துக்கிட்டேன், சின்ன சின்ன இடியாப்பம் தான். ஸோ நல்லாயிருக்கும், பட் பெருசாக இடியாப்பம் கடையில் மாதிரி செய்யணும்னு கிடையாது. ஓகே பாருங்க, சைடில் இப்படி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்துக்கும் அந்த இடியாப்பத்துக்கும் அந்த முட்டைக்கும் சும்மா அடிபொடியாக இருக்கும்.
நீங்கள் எடுக்கல என்ன சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இடியப்பத்தை பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாஃப்ட் சாஃப்டாக அப்படி சூப்பராக இருக்குது. ஸோ அதை வந்து இது கூட குழச்சி ஓகே மக்களே. இந்த வெங்காயம் இது வந்து முட்டையை விட இதில் ஃபேமஸே இந்த வெங்காயம் தான். சூப்பர். அதில் கொஞ்சம் இந்த முட்டையும் வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்படியே பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் அந்த அடுத்த அதுக்கடுத்த வரக்கூடிய வாரமே சூப்பராக இருக்கும். ஓகே ஸோ ரொம்ப ஈஸி பீஸி இடியாப்பம் வித் ஈஸி ரோட்டு கடை முட்டைக்கடை இடியாப்பம். இது வந்து நல்ல சூப்பரான ஒரு டீம் வச்சு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மழைக்கு இந்த குளிருக்கு சம்மா சக்க சக்க சக்கான்னு இருக்கும். ஓகே ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.